தலை வந்து உறைஞ்சி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோம்னா, லேசாக நம்ம இதாவது குட்டீஸ்க்காக சொல்கிறேன், பெரியவங்க நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறீங்கன்னா, இதோட மேலே வந்து லேசாக லைன் போட்டு போகிறேன். அதே மாதிரி கீழே வந்து இதே அளவுக்கு இப்படி லைன் போட்டு போகிறேன். இப்போ இந்த லைன் போட்ட இடம் மட்டும்தான் கட் பண்ணணும், இந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சைடு லைன் போட்டிருப்போம் இல்லையா, இந்த லைன் மேலேயே நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இந்த அளவுக்கு தான். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணிட்டு வரலாம். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம கலர் கொடுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் அடிச்சுக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இங்கு ப்ளூ இருக்கு இல்லையா, அந்த கலரை எடுத்திருக்கேன், ப்ளூ கலர். இதை நீங்கள் வந்து இப்படியே இது பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, வாட்டரில் கொஞ்சம் டிப் பண்ணி நீங்கள் அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வாட்டர் எடுத்துட்டு லைட்டாக அடித்தா போதும், அவ்வளோன்னு டார்க்காக வரப்போம் இல்லை. இப்போ லைட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பேப்பர் மட்டும் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ளூ கலர் கொடுத்துட்டு இப்படி மடக்கிட்டு எடுத்துக்கலாம். அதாவது விசிறிக்கு மடக்கும் இல்லையெல்லாம், ஒன் ஃப்ரண்ட் ஒன்று பின்னாடி பார்ப்போம் அந்த மாதிரி. இப்போ க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா, க்ரீன் எடுத்துட்டு மேலே வந்து திலகம் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோ கலரும் கொடுத்தாச்சு, நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபோல்ட் பண்ணோன்னா மயிலோட தோகை மாதிரியாக இருக்கும். இன்னும் ஃபேஸ் டெக்கரேஷன் இன்னும் பண்ணலை, இது அதுக்குள்ளே நம்ம வந்து ஒட்டிக்கிறனா ஒட்டிக்கலாம், அப்படி இல்லை ஃபேஸ் டெக்கரேஷன் முடிச்சிட்றோம் அப்படின்னா ஃபேஸ் டெக்கரேஷன் முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் எடுத்துக்கலாம், ஏன்னா பாடியோட கலர் ப்ளூ தான் இல்லையா, அதனால் ப்ளூ கலர் வித் க்ரீன், அதாவது டூ மிக்சட் கலர் மாதிரி நம்ம அந்த இடத்துல அடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா க்ரீன் க்ரீன் லைட்டை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் எடுத்துட்டு இது மேலே வந்து கொடுத்துட போகிறோம். தலைக்கு மட்டும் கொடுங்க. இப்படி ஃபுல்லாமே நெக்ஸ்ட்டு அப்படியே ப்ளூ எடுத்துக்கோங்க. ப்ளூ அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ டபுள் கலர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நோஸ் த பேலன்ஸ், நோஸும் ஐஸும் கொடுத்துடலாம். இப்போ ரெட் கலர் எடுத்துக்கலாம், ரெட் எடுத்துட்டு நோஸ் போட போகிறோம்.
கலர் நோஸ் கொடுத்தாச்சு. இது கொஞ்சம் நல்லாவே காயிடும். அடுத்து பிளாக் கலர் எடுத்துக்கலாம். அடுத்து பிளாக் கலர் எடுத்துக்கலாம். பிளாக் கலர் எடுத்து கரெக்டாக டாட் வச்சுருங்க. இது நல்லா காயிட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணு, அதுக்கப்புறம் மூக்குக்கு டேஷ் போட்டாச்சு பிளாக் கலர். இப்போ வந்து நம்ம ஒட்டிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபெஃபிகால் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ராங் கம்மெல்லாம் இதுக்கு தேவையே இல்லை. ஸோ பேப்பர் அப்படிங்கிறதுனால ஃபெஃபிகால்லே ஒட்டிக்கும். இந்த ரெண்டு மட்டும் கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மயில் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, இதுதான் மயில். நீங்கள் இதை வந்து இந்த இடத்துல வந்து ஒட்டி வைக்கிறதுனாலும் ஒட்டி வச்சுக்கலாம். தலை வந்து எந்த இடத்துலையும் மூவ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து ஃபிஃபிகால் கூட போட்டு இப்படி ஓட்டி வச்சுக்கலாம். பட் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம டான்ஸிங் மயிலாட்டமே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலுக்கு கொம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மயிலோட மேலே, அதை வந்து உரைய போகிறோம். அதுக்கு வந்து ப்ளூ கலர் தான் எடுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுக்கலாம் மூணு. இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ரெட் எடுத்துக்கோங்க இல்லை க்ரீன் எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெட்டே எடுத்து பார்க்குறேன். இன்னும் வச்சாச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை கட் பண்ணி நம்ம ஒட்டிட முடியும். அது மட்டும்தான் வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா மயில் ரெடி ஆகிடுச்சு. தோகை விரிச்சும் வச்சுக்கலாம் இல்லை லாக் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த சைடில் வந்து நம்ம கலர் அடித்து இதே மாதிரி பண்ணிட்டோம்னா இன்னமும் அழகாக தான் இருக்கும். அப்படி தேவையில்லை சென்டரில் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சோன்னா இதுவே ஓகே தான். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கும் ஒரு கமெண்ட்.